Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அஞ்சு செல்ஃப் ஃபார்மிங் மோனோபிளாக் பற்றி தான் நம்ம இந்த இன்றைக்கி பேச போகிறோம். வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு விட்ருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஆல்னு போட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மோட்டர் வாங்க போகிறோம்னா நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன யூஸ்க்கு அந்த மோட்டரை வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். வீட்டுக்கா இல்லை கார்டனிங்க்கா இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கான்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிடணும். இப்போ நான் சொல்கிற இந்த அஞ்சு மோட்டருமே விவசாயத்துக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. ஒரு சின்னதாக ஒரு இடம் வச்சுருக்கேன், அதில் தான் நான் சும்மா தண்ணி பாய்ச்சறதுக்கு வேணும். அப்படி இல்லைனா வீட்டுக்கு புதுசாக வீடு கட்ட போகிறேன், வீட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வேணும், பில்டிங் கட்டுறதுக்கு வேணும். அப்படி இல்லைனா நான் என்னோடய வீட்டில் சம்ப்லேருந்து டேங்க்கு தண்ணி ஏற்றணும். இந்த மாதிரி யூஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து இந்த அஞ்சு மோட்டருமே யூஸ் ஆகும். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு கண்டிப்பாக இந்த மோட்டர் யூஸ் ஆகாது. செக்ஷன்னால் என்னென்னு இன்னுமே நிறைய பேருக்கு தெரியாது. செக்ஷனை பற்றி நான் வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லிடுறேன் இந்த டைம் வந்து. ஏன்னா செக்ஷனை பற்றி புரிஞ்சால் தான் நம்ம என்ன மோட்ரு வாங்க போகிறோம், அது நமக்கு யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதுன்னு கண்டிப்பாக நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன்னா என்னென்னா மோட்ருக்கும் சம்புக்கும் இடைப்பட்ட தூரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் செக்ஷன். அது எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறதுனா ஃபஸ்ட்டு வந்து சம்போட ஆழம் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். நான் வந்து தோராயமாக 8 அடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன், ஓகேங்களா. இப்போ வந்து சம்புலேருந்து கொஞ்சம் தூரமாக தான் நம்ம வந்து மோட்டரை மாட்டியிருக்கோம், இல்லை பக்கத்துலேயும் மாட்டியிருக்கலாம். ஸோ அது நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி போட்டிருக்கீங்களோ அதை பொறுத்து மாறுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 12 அடி தள்ளி என்னோடய மோட்டர் இருக்குது. இப்போ இது ஒரு 12 அடி, சம்பு ஆழம் ஒரு 8 அடி, மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி ஆயிடுச்சுங்களா. ஸோ 20 அடி தான் என்னோடய செக்ஷன். இந்த மோட்டருக்கும் கீழே சம்புக்கும் இருக்க இடைவெளி தான் செக்ஷன். ஸோ இந்த செக்ஷன் எவ்வளோ நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம வாங்குகிற மோட்ரு வந்து இவ்வளோ தூரம் தண்ணி இழுக்குமா அப்படின்னு வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ இதுதான் மேட்ரு. இதை நீங்கள் வந்து மோட்டரில் பார்த்தீங்கன்னா இதோட செக்ஷன் பவர் எவ்வளோ அப்படின்னு நம்ம மோட்ரு வாங்க போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து மினிமம் 1/2 HP to 1 HP 25 feet வரைக்கும் தான் எடுக்கும். ஸோ அது நம்ம இது மாதிரி ஃப்ளோர்லலாம் போட்டோன்னா வெர்டிகலாக போட்டோன்னா அதிகபட்சமாக 40 அடி வரைக்கும் எடுக்கலாம். அது சில மோட்டரு நான் வந்து அதை ஃப்யூச்சரில் வேறு வீடியோவை போடுறேன், இதில் சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகிடும். மோட்டர்லேருந்து சம்பு வரைக்கும் இடைப்பட்ட தூரம் தான் செக்ஷன் பார்த்துட்டோம். மோட்ரு வாங்க போகிறோன்னா செக்ஷன் பவர் எவ்வளோன்னு கேட்போம். செக்ஷன் பவர் வந்து இப்போது அவங்க சொல்லுவாங்க இது வந்து 20 அடி தான் எடுக்கும், இல்லை 15 அடி தான் என்னோடய மோட்ரு வந்து எடுக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ நமக்கு 20 அடி வேணும். ஸோ அந்த செக்ஷன் பவர் வந்து அந்த மோட்டரில் 15 அடி இருந்தால் அதை வாங்கிட்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக தண்ணி எடுக்காது. ஸோ இதுதான் செக்ஷன். ஸோ செக்ஷனை நம்ம மெஷர் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு என்ன மோட்டர் வேணும்னு நம்மளே கேட்டு வாங்கிக்கலாம். எனக்கு 20 அடி இருக்குங்க செக்ஷனு, ஒரு 25 feet எடுக்கிற மாதிரி கொடுங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு கூட வாங்கிக்கலாம். ஸோ ஃபியூச்சரில் நம்ம மோட்டரை வேறு இடத்துக்கு மாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து வாட்டர் ஃப்ளோ, அதாவது ஹைட்டுன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு புரியுற மாதிரி அந்த மோட்ரு எவ்வளோ ஹைட்டுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். நம்ம வீடு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இல்லை செகண்ட் ஃப்ளோர், அதுக்கு மேலே ஓவர்ஹெட் டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 ஃப்ளோர் மேலே ஓவர்ஹெட் டேங்க், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோர் ஓவர்ஹெட் டேங்க்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 35 அடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம மோட்டரும் சேர்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோரில் போடுறோம் அப்படி இப்படின்னு வச்சுக்கிட்டு அது ஒரு 15 அடி சேர்த்துங்க. ஒரு 35 + 15 = 40 - 50 அடி 50 அடிக்கிட்ட வந்துருச்சு. ஸோ இந்த 50 அடிக்கு இந்த மோட்ரு தண்ணி தள்ளணும். இதுதான் நம்மளோட வாட்டர் ஃப்ளோ ரேட் அப்படின்னு கூட சொல்லலாம். எவ்வளோ அடிக்கு தள்ளும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அதையும் கேட்கணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து சில மோட்ரு 35 அடி - 40 அடி தான் தள்ளுன்னா நமக்கு 50 அடியும் தள்ளணும். ஸோ அதுக்கு மேலே தண்ணி வந்துடும். ஸோ சொல்கிறேன் ப்ரெஷருக்காக. ஸோ நமக்கு ரிக்யூர்மெண்ட்டு 55 அடி, அப்போ நம்ம எப்படி வாங்கணுன்னா ஒரு 70 அடி தள்ளுற மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்டால் தான். ஸோ 70 feet நமக்கு அதுக்குள்ளே இருக்கிறதால ஓரளவுக்கு ப்ரெஷரும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக டேங்க்கும் நிரம்பும். ஸோ இதுதான் வாட்டர் ஃப்ளோ ரேட். ஹைட் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்குதுன்னு பார்த்துப்போம். நம்மளோட மோட்டர்லேருந்து ஸோ ஒரு டேங்க்குக்கு பைப் லைன் ஒன்று போய் எடுத்துகிட்டு போய் விட்டுருப்போம். இந்த பைப் லைன் எந்த வழியாக ட்ராவல் ஆகுதோ அதை நீங்கள் டோட்டலாக மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளுடைய ஹைட்டு. ஸோ மொத்தமாக எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா ஒரு 55 அடி - 60 அடி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் நம்மளோட ஹைட்டு. ஸோ இப்போ நமக்கு வந்து செக்ஷன் வந்து 20 அடி, ஹைட்டு வந்து 55 அடி 55 அடின்னு வச்சுப்போமே. இதுக்கான மோட்ரு நம்ம என்ன மோட்ரு வாங்குறதுன்னு பார்ப்போம். ஸோ அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறது எல்லாமே ஒரு 5 மோட்ரு வரும், அதில் உங்களுக்கு என்ன மோட்ரு வேணும்னு நீங்களே சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க, நான் எதுவும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ இப்படி தான் மெஷர்மெண்ட் எடுக்கணும். இது தெரிஞ்சாலே போதும். இதை நான் இப்போ எதுக்கு மோட்டரை பற்றி பேச வந்துட்டு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன்னு நீங்கள் யோசிக்கலாம்.
நம்ம சேனலில் நிறைய பிகினர்ஸ்லாம் இருக்காங்க, இப்போ அவங்க நிறைய டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இது ரொம்ப தேவைப்படுற விஷயம், அதிகமாக யூஸ் ஆகும், எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயந்தான், அதனால தான் சொன்னேன். அடுத்து மோட்ரு வாங்குறதுக்கு நம்ம இன்னொன்றையும் பார்க்கணும், அதையும் நம்ம பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மோட்ரு பார்ப்போம். அது என்னென்னா எல்பிஹெச் அண்ட் எல்பிஎம் ரெண்டுமே என்னென்னா, எல்பிஹெச்னா லிட்டர் பெர் ஹவர், எல்பிஎம்னா லிட்டர் பெர் மினிட்ஸ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. லிட்டர் பெர் ஹவர்னா மோட்டரில் அந்த கம்பெனி வந்து ஒரு அளவு கொடுப்பாங்க. ஸோ என் மோட்ரு வந்து 1 ஹவர் ஓடிச்சுன்னா 1000 லிட்டர் தண்ணி எடுத்து தரும், ஸோ 1800 லிட்டர் தண்ணி எடுத்து தரும் அப்படின்னு சொல்லிட்டு 1 ஹவருக்கு எவ்வளோ தண்ணி வருதோ அது எல்பிஹெச். ஸோ இந்த பக்கம் எல்பிஎம் இருக்குது மினிட்ஸு. ஸோ இது எப்படின்னா இதுவும் அதே கான்செப்ட் தான். ஸோ இந்த வந்து மினிட்ஸ்க்கு இவ்வளோ தண்ணி வந்துடும், இவங்க வந்து 1000 லிட்டர் வந்து 10 மினிட்ஸில் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட ரெக்யூர்மெண்ட் எவ்வளோனா, இப்போது மேலே வந்து 1000 லிட்டர் டேங்க் வச்சுருக்கோம், அது வந்து 2 ஃப்ளோருக்கு மேலே இருக்குது. இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா, இதுக்கான மோட்டரை நம்ம எப்பயுமே கூட தான் வாங்கணும் கொஞ்சமாச்சு. ஸோ 0.75 HP போதும், அதாவது 1/2 HP மோட்டரே நமக்கு போதும். இருந்தாலும் நம்ம 1 HP வாங்கி போட்டுனாதான் நமக்கு வந்து கரண்ட் பில் சேவ் பண்ண முடியும். ஸோ சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 1/2 HP மோட்டர் வந்து 1 ஹவருக்கு 1800 லிட்டர் தண்ணி தான் வரும்னா, இந்த 1 HP மோட்டர் நமக்கு வந்து 1/2 ஹவர்லேயே அந்த 1000 லிட்டர் டேங்கை ஃபுல் பண்ணும். இன்னுமே கம்மியாக சீக்கிரமாக ஃபில் பண்ணும். நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் இந்த டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதான் மேட்ரு, நம்ம மந்த்லி கரண்ட் பில்லையும் கொஞ்சம் சேவ் பண்ணலாம். ஸோ அதனால தான் சொன்னேன். சரி, ஃபஸ்ட்டு வந்து கிராம்டன் மினி சாம் ப்ளஸ் 2. இது ஒரு 1/2 HP மோட்ரு. இதோட செக்ஷன் பார்த்தீங்கன்னா 25 மீட்டர்ன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் கண்டிப்பாக அது 25 ஃபீட் எடுக்குமானு. ஆனால் கன்ஃபார்மாக 20 ஃபீட் வரைக்கும் அவங்க எடுத்துரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து இங்கே தான் நீங்கள் நோட் பண்ணணும், செக்ஷன் பவர் வந்து 25 ஃபீட்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட் தண்ணி எடுத்துகிட்டு போகணும்னு கேட்டிங்கன்னா 35 to 50 ஃபீட் தான் எடுக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா இது ஒரு 1/2 HP மோட்ரு, இதால் வந்து அவ்வளோது தான் பம்ப் பண்ண முடியும். 50 ஃபீட்னு வச்சிங்களேன், மினிமம் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே ஒரு டேங்க் இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி வந்துடும். இல்லை கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மேலே நாங்கள் ஒரே ஒரு கீழே மட்டும் தான் வீடு கட்டியிருக்கேன், மேலே டேங்க் வச்சுருக்கேன்னா தாராளமாக இந்த மோட்டர் யூஸ் பண்ணலாம், தண்ணி உங்களுக்கு போதுமான அளவுக்கு வந்துடும். இந்த மோட்டர் நம்ம அவ்வளோதான் யூஸ் பண்ண முடியும். 1 ஹவருக்கு வந்து 1900 லிட்டர் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1900 லிட்டர்ஸ் பர் ஹவர். ஓகேங்களா, வைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா காப்பரில் கொடுத்துருக்காங்க, பாடி அலுமினியம் அண்டு அயர்ன் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து தெர்மல் ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா மோட்ரு சூடாகும் போது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் இந்த மாதிரி 0.5 HP மோட்டர் ஆர் 1 HP மோட்டர் எது வாங்கினாலுமே ட்ரை ரன் ஆகாமல் பார்த்துக்குங்க, ஹீட் ஆகாமல் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மினிமம் 2 மினிட்ஸ் ஆச்சு அந்த மோட்டரை போட்டு ரன் பண்ணி ஆஃப் பண்ணணும், அப்போ தான் அந்த மோட்ரு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் மோட்ரு பார்த்துட்டோம், கிராம்டன் சாம் ப்ளஸ் 2. நெக்ஸ்ட் வந்து நானே இந்த மோட்ரு நிறையா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், நான் முடிஞ்சால் அடுத்த வீடியோ பண்ணுவோம். லக்ஷ்மி, லக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஒரு கோயம்புத்தூர் பிராண்ட் அவங்க, ஆக்சுவலாக கோயம்புத்தூர் மோட்டர் தான், ஆனால் நல்லாயிருக்கும், தாராளமாக ஒரு 3 மாடி வரைக்கும் அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் தள்ளும். நானே போட்டிருக்கேன், ஓகே, அதனால தான் அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். நான் பிராண்டே இல்லை ப்ரோன்னு நடுவில் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க. லக்ஷ்மி நல்லா தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். லக்ஷ்மி வந்து 1 HP பம்பு, இதோட செக்ஷன் பவர் பார்த்தீங்கன்னா 20 ஃபீட் தான். ஆனால் இதோட ஹைட் இது வந்து எவ்வளோ தூரம் தள்ளுன்னு கேட்டிங்கன்னா 90 ஃபீட் வரைக்கும் தள்ளும், அதாவது 90 அடி வரைக்கும் இந்த மோட்ரு வந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் நமக்கு தரும். ஸோ அப்போ பார்த்துங்க, நான் சொன்னால தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் போயிருக்கணும், அது வெறும் 30 or 55 அடியிலே முடிஞ்சிடும்னு வச்சிங்களேன், தாராளமாக 100 ஃப்ளோர்னாலும் இந்த மோட்டரை வந்து நமக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1800 லிட்டர் பர் ஹவர். ஸோ 1 ஹவருக்கு 1800 லிட்டர் நமக்கு தண்ணிக்கு வந்து வரும். நம்ம வந்து ஒரு 1000 லிட்டர் தண்ணி ஃபில் பண்ணணும்னா ஒரு 1/2 ஹவர் 20 மினிட்ஸ் போட்டோம்னா நமக்கு 1000 லிட்டர் தண்ணி ரொம்பிடும். ஸோ இந்த லக்ஷ்மி மோட்டர்லேயும் காப்பர் வைண்டிங் தான் கொடுத்துருக்காங்க, பாடி சேம், சென்டரில் பாடி வந்து அலாய், சைடில் இருக்க எல்லாமே அயர்ன் அண்ட் கேஸ்டிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக இன்னொரு டீட்டெயில் சொல்லியிருக்காங்க, அதுதான் என்னென்னா ட்ரை ரன் ஆகாமல் பார்த்துக்கணும். இவங்க தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என் மேலே இருக்கவங்களுக்கும் இருக்கும், சொல்ல மாட்டானுங்க, ஏன்னா பிராண்டு. ஸோ ஓகே, இவங்க வந்து லோக்கல் பிராண்ட்னாலும் நியாயமாக இருக்காங்க, எனக்கு பிடிச்சிருக்கு.
இவங்க வந்து சொல்லியிருக்காங்க தர்மல் ப்ரொடக்ஷன்லாம் என்னோட மோட்டரில் இல்லை, அண்ட் ட்ரைர் என்னன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைர் என்னன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 2 மினிட்ஸ் ஆச்சு என்னை எங்களோட மோட்டரை நீங்கள் ஆன் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா வந்து உள்ளே இருக்க ஷாஃப்ட் வந்து ஜாம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம். நெக்ஸ்ட் வந்து சிஆர்ஐயில் XCT 100 இந்த செல்ஃப் பம்பிங் மோனோபிளாக் வந்து பார்ப்போம். இது வந்து 1 HP தான். இவங்க வந்து செக்ஷன் எவ்வளோ எடுக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா 15 to 20 அடி வரைக்கும் என்னோடய மோட்டர் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து 100 ஃபீட் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்க வந்து 1 ஹவருக்கு 1000 லிட்டர்லேருந்து 2900 லிட்டர் தண்ணி வரைக்கும் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் குறைஞ்சது ஒரு 2000 லிட்டராக செடுத்துடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவங்களும் காப்பர் வைண்டிங், அதே அலுமினியம் பாடி அண்டு கேஸ்டிங்கில் வர மாதிரி பாடிஸ் தான். மோட்டரில் மேக்ஸிமம் அதான் யூஸ் பண்ணுவாங்க. நான் எந்த மோட்டருக்குமே ப்ரைஸ் போடல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் கிளிக் பண்ணி எந்த மோட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பார்த்து வாங்கிக்கோங்க. எல்லாமே அதிகபட்சமாக 5000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். இப்போதைக்கு நம்ம வந்து 3 மோட்டர் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து கிராம்ப்டனோட மினி சாம்ப் 2, ரெண்டாவது வந்து லக்ஷ்மி செல்ஃப் மின் மோட்டர் அது ஒன்று பார்த்துருக்கோம், மூணாவது வந்து சிஆர்ஐயில் XCT 100 அப்படின்ற மோட்டரையும் பார்த்துட்டோம். ஸோ 3 மோட்டர் முடிச்சிட்டோம். இது எல்லாமே 0.5 HP ஒன்று, மற்ற ரெண்டுமே 1 HP 1 HP 2 மோட்ரு. நெக்ஸ்ட் வந்து நான் சொல்ல போகிற மோட்ரு ரெண்டுமே ஹெவி. ஸோ இதுவும் மோனோபிளாக் தான், செல்ஃப் பம்பிங் மோட்ரு தான், ஆனால் இது ரெண்டுமே ஹெவி. நம்ம வந்து இன்னுமே ஸ்பீடாக எடுக்கணும், இல்லை தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நேரம் ஓடினாலும் பரவாயில்ல, மோட்ரு எதுவும் ஆகக்கூடாது, கொஞ்சம் ப்ரைஸ் கூட இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா தாராளமாக இந்த மோட்டர் ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும் நமக்கு. டெக்ஸ்மோவில் 0.5 HP, இதுவும் செல்ஃப் பம்பிங் மோட்ரு தான், நான் சொன்ன மாதிரி ஹெவி. மாடல் வந்து DMS 02N அப்படின்றதான் இந்த மோட்டரோட மாடல். சர்ச் பண்ணி பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு ரிசர்ச் பண்ணிட்டு அப்புறமா வாங்குங்க. நான் சொல்கிறேன்னு எந்த மோட்டரும் வாங்கினேன்னு யாருக்கும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக வாங்கிக்கங்க. நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், அது இதான் உங்களோட ரெக்யூர்மெண்ட்னா அதுக்கான மோட்டரை வந்து நீங்களே போய் கேட்டு உங்களுக்கு என்ன மோட்ரு பிடிச்சிருக்கோ அதை நீங்களே வாங்கிக்கலாம். இந்த 5 மோட்டரும் நான் பார்த்ததில் ஓகேவாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இதோட செக்ஷன் கெப்பாசிட்டி பாருங்கள், இது வந்து 6 to 18 மீட்டர் வரைக்குமே எடுக்கும். அப்ராக்சிமேட்டாக 35 to 40 ஃபீட் வரைக்குமே இதால் நார்மலாகவே தண்ணி எடுக்க முடியும். இன்னும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி வேணால் எடுக்க வைக்கலாம், ஆனால் வெர்டிக்கல் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஹரிசாண்டில் போச்சுன்னா தண்ணி எடுக்காது. அதுக்கான வீடியோ நான் தனியாக அப்புறமா பண்ணுறேன், அதில் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன். இதோட செக்ஷன் பார்த்தீங்கன்னா 6 to 18 மீட்டர், 3.5 போட்டு கன்வெர்ட் பண்ணி பார்த்துங்க எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 100 ஃபீட். ஸோ இதுவும் ஹைட் வந்து அதுக்கு மேலே போகாது, 100 ஃபீட் தான் தள்ளும். அதுக்கு மேலே வேணும்னா நம்ம அடுத்த மாடல் மோட்ரு தான் பார்க்கணும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்குமே ஒரு லிமிட் இருக்கும்ல, அது இருக்க தானே செய்யும். அதனால் ஸோ அவங்கவுங்க ஒரு லிமிட் இருக்கும், அதை தாண்டி போக மாட்டாங்க. ஆனால் மோட்ரு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 700 லிட்டர்லேருந்து 2800 லிட்டர் வரைக்கும் தண்ணி எடுக்கும் அப்படின்னு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் ஆப்வியஸ்லி அதே அயர்ன் மெட்டல் கேஸ்டிங் பாடி தான். அந்த வாரண்டி மட்டும் இவங்க 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, மற்ற 3 மோட்டருக்கும் 1 இயர்ஸ் இருக்குது. அமேசானில் அப்படிங்கன்னா பை பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 இயர் வாரண்டி இருக்கும், அது வந்து 200 ரூபா 300 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. வேணும்னா அப்படி வாங்கிக்கிங்க, மோட்டரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஸோ எக்ஸ்ட்ரா 1 இயர் கூட வாங்கி வைக்கலாம். ஃப்யூச்சரில் நமக்கு எதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம கிளைம் பண்ணி வேறு மோட்டரோ இல்லை சர்வீஸோ பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான். அஞ்சாவதாக நம்ம ஒரு மோட்ரு பார்க்க போகிறோம், அது வந்து பெஸ்ட் ப்ராண்டோட செல்ஃப் ரம்மிங் மோட்ரு தான். இதோட வீடியோ வந்து நம்ம சேனல்லே இருக்குது, வேணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், மேலே ஐ பட்டன்லேயும் தரேன், பாருங்கள். இதுவும் தாராளமாக 20 மீட்டர் வரைக்கும் செக்ஷன் எடுக்கும். ஏன்னா ஹைட்டு தாராளமாக 120 அடி வரைக்குமே தள்ளும். அது இன்லெட்டு 1.5 கொடுத்துருப்பாங்க, அவுட்லெட் வந்து 25 mm 1 இன்ச்சில் இருக்கும். தாராளமாக ப்ரெஷர் உங்களுக்கு டேங்க்குக்கு 4 மாடினாலும் ஃபுல்லாக வந்து ஊற்றும் தண்ணி, பைப் ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் நல்லாவே இருக்கும். இதுவும் காப்பர் பைண்டிங் தான், அதே அயன் கேஸ்டிங் பாடி தான். பாடியில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. வாரண்டி எவ்வளோன்னு நான் மறந்துட்டேன். ஸோ அநேகமாக எதுக்கும் 2 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கீழே வேணால் மென்ஷன் பண்ணுறேன் இவ்வளோ வாரண்டின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் நீங்கள் எந்த மோட்ரு வாங்கினாலுமே வாரண்டி இருக்கும், 1 இயர் மினிமம். நீங்கள் ஒரு கோயம்புத்தூர் மோட்டர் அசம்பிள் மோட்டர் ட்ரை பண்ணுறீங்கன்னா கூட அதுக்கு 6 மந்த் வாரண்டி இருக்கும். வாரண்டி இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்கள் மோட்டர் வேணான்னு சொல்லிட்டு வேறு கடைக்கு போயிடுங்க.
இப்போ வரைக்கும் நான் அஞ்சு மோட்டரை சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ இதில் எந்த மோட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எதை வாங்க போகிறீங்கன்னு என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்டு நான் சொன்னால் சேம் இதே மோட்டர் தான் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதை வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து நீங்களே போயிட்டு உங்களுக்கு என்ன ரெக்யூர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மோட்டரை கடையில் கேட்டு வாங்க. இந்த மாதிரி இந்த வீடியோக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதை பொறுத்து நான் அடுத்து வந்து ஜெட் மோட்டருக்கும் சம்மர்சபிள் மோட்டருக்கும் தனியாக இதேமாதிரியே ஒரு வீடியோ பண்ணுறேன். வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவும் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸ்டே டியூன் கைஸ், நான் அர்ஜென்ட் நீங்கள் பார்த்துட்டு ஸ்கார்பியன் தமிழ்.